வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜாக் 33. அதாவது இது ரொம்ப ருசி உள்ளது. இப்போ நம்ம அந்த பழத்தை இப்போ ஃபஸ்ட்டு பறிக்கிறோம். இதை பறிக்கிறோம். இந்த பழம் எப்படி ருசி இருக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்த்தாலே தெரியுதுல இது விளைஞ்சிட்டு. ஆனால் இந்த பழம் வந்து தரையோடி இருந்ததுனால அது ரொம்ப பறக்க முடியாமல் அப்படி இருக்குது. என்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதிகமாக காய்க்கும். இதுவும் வந்து ஆல் சீசன் தான். அந்த ஜாக் 33 போது நீங்கள் இந்த இலையை பார்த்துட்டுங்க. இந்த நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், எந்த இடத்துலையும் நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் அதை எங்கே வாங்கினாலும் சரி, ஓகே, அந்த இலைகளை பார்த்து நீங்கள் வாங்குங்க ஜாக் 33. ஏன்னா நிறைய பேருக்கு மாமரங்கள் கூட அடையாளம் தெரியாது, பலா தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக் 33 தான் வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க, இலைகளை அடையாளம் பார்த்துக்கிட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பார்க்குறது வந்து ஜாக் 33 இலை. அதே இது வந்து வியட்நாம் ஏழி பிங்கு, அதனோட இலை. ரெண்டுக்கும் நம்ம பார்த்துங்க பக்கத்தில் வைக்கும்போது எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா. இப்படி தான் ஒவ்வொரு பலாவுக்கும் வித்தியாசம் உண்டு. இது வந்து பிங்கு, இந்த லைன் அந்த ஒவ்வொரு அந்த நரம்புகளுக்கும் இடையில் இது நம்ம 33 வந்து இடைவெளி கம்மியாக இருக்கும். பிங்கில் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் அடையாளம் பார்த்துக்கிடணும். இதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்னொன்று, இந்த இலை வந்து ரெட் இலை வந்து சின்னதாக இருக்கும். ரெட் பலாவில் உள்ள இலை வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் ஷேப் வந்து எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இது டபுள் மடங்கு பெருசாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த இலைகளெல்லாம் பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். காய் பார்த்தீங்களா, என்ன பாருங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி கொத்து கொத்தாக தான் காய்க்கும் பார்த்துங்க. இது கரெக்டாக ஒரு 3 வருஷத்து பிளான்ட் தான். தரையில் நடும்போது இந்த மாதிரி நல்லா பெருசாகிடும். மூட்டை சுற்றி, அதான் பொதுவாக நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், பல வந்து மூட்டுகளில் தான் அதிக அளவில் பிடிக்கும். இதுவும் தாய்லாந்து வெரைட்டி தான். இதில் நம்மகிட்ட சின்ன பிளான்ட்களும் கிடைக்கும். நிறைய பேர் நர்சரியை பார்க்காமலே என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களோட பிளான்டெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குன்னு. நான் சொல்கிறது நீங்கள் நேரடியாக வாருங்க, வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நர்சரிகளில் வந்து ரொம்ப சின்ன கவரில் சின்ன பிளான்ட்களை தான் கொடுப்பாங்க. 90, 100, 110 அப்படி கொடுப்பாங்க. நான் அப்படி கிடையாது. என்னோடய கவர் சைஸுகளே வித்தியாசம், என்னோடய பிளான்ட்களோட குவாலிட்டியே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் வந்து குவாலிட்டிக்கு, அதாவது குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால் ஏன்னா என்கிட்ட 90 ரூபா கொடுத்து ஒரு ஆள் காசு கொடுத்து அந்த செடி வாங்கினாலும் அவங்களுக்கு அது லாஸ் ஆகக்கூடாதுனால தான் நான் அந்த 90, 100, 110 இந்த மாதிரி பிளான்களே நான் சேல்ஸ் பண்ணுறதே கிடையாது. அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அது இன்னும் பெருசாக வளர்த்து தான் நான் கொடுப்பேனே தவிர, ஏன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக அது வேஸ்டே ஆகாது. கொடுக்குற மணி வந்து அது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்டே. அதனால் வந்து நான் இந்த சின்ன பிளான்ட்கள் நான் யார்கிட்டையும் கேட்டாலுமே நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் பொதுவாக செடிகளை வளர்த்து காய் போடுற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்களை தான் நான் கொடுப்பேன். அதனால் நர்சரியை பார்க்காமலே வந்து அந்த பிளான் ரேட்டு கூட எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க மேலே உள்ள மிஸ்டேக், என் மேலே உள்ள மிஸ்டேக் கிடையாது. எங்களை பொறுத்தளவில் அந்த ரசாயன உரங்கள் இல்லாமல் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது மந்த்லி ஒரு டைம் அந்த செடிகளுக்கு ஊற்றி அதை அவ்வளோ செழிப்பாக நாங்கள் வளர்த்து வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து அந்த பிளான்ட்களோட குவாலிட்டின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருமே ஆர்கானிக்கு மாறி வர்றதுனால இந்த பிளான்ட்களை நீங்கள் வாங்கிக்கும் போது அது அந்த இதுக்கு அழகாக செட் ஆகி அழகாக வளரும். எங்கக்கிட்ட அந்த செடிகள் வாங்குறவங்க அந்த பேக்கெட்டை பிரித்து நீங்கள் தரையில் நடும்போது கண்டிப்பாக நீங்கள் அது உள்ள மண்புழுவை பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காகட்டே அது உள்ள மண்புழு வந்து உற்பத்தியாகிருக்கும். அது நான் 100க்கு 100 உண்மைன்னு அது நான் வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு ஆர்கானிக் தவிர வேறு இதுவரை நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஆர்கானிக்லேயே மரங்கள் இவ்வளோ செழிப்பாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம அந்த பழம் கட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜாக்கை பறிச்சாச்சுன்னா இந்த இடத்துல இந்த காம்பு பகுதியில் நிறைய பால் வரும். ஆனால் இந்த தாய்லாந்து வெரைட்டி மலேசியன் வெரைட்டிகள்லாம் வந்து பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம நாட்டு பலாப்பழங்களெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது என்னென்னா அந்த ஆயில் ரொம்ப ஒட்டும், அந்த பால் வந்து ரொம்ப ஒட்டும். ஸோ அதனால் எல்லோரும் கத்தியில் வந்து அந்த எண்ணெய் கத்தியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலை தடவி தான் கட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த தாய்லாந்து ரெட்பலா
பிம்பலா இதெல்லாம் கட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பால் இல்லை. இது நமக்கு ஜாக் 33, இதை கட் பண்ணும்போது எப்படி பால் வருதுன்னு பார்ப்போம் உள்ள ருசி. ஏன்னா இதுதான் நானும் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் சாப்பிட போகிறேன் இதை. ஏன்னா இந்த மரம் ஃபஸ்ட் டைம் தான் இது காய்ச்சிருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் இதை கட் பண்ணுறேன். அந்த பழம் நான் பறிக்கும்போதே சொன்னோம்ல, அந்த இது வந்து தரையில் பட்ட பகுதி, அந்த மண்ணில் பட்ட பகுதி. பொதுவாக மூட்டு பகுதியில் தான் காய்க்கணுன்னு நான் எல்லா வீடியோலும் சொல்லுவேன். இது தரையில் பட்ட பகுதி, அது வந்து ஏதோ இந்த ஃபங்கஸ் மாதிரி ஆகிருக்குது. ஆனால் இந்த சைடு அவ்வளவுமே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வாசமாக வந்துட்டு, சரி நம்ம அதை கட் பண்ணி பார்ப்போம். வாசம் வந்துட்டு, ஆக்சுவலாக இந்த கலரை பார்த்த உடனே தான் இதை பறிப்போன்னு நான் பறித்தேன். வாசமும் வந்துட்டு, அந்த நிறைய அந்த தாய்லாந்து வெரைட்டி பலாப்பழம் நம்ம சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து அதனால நான் வந்து இந்த வந்த பழத்துக்கு வந்து நான் கத்தியில் வந்து ஆயில் யூஸ் பண்ணாமலே நான் கட் பண்ணுறேன். ஆனால் நல்ல வெயிட் இருக்குது. பொதுவாக வந்து இந்த மரம் வந்து ஒரு இது வந்து 3 இயர்ஸ் பிளான்டு. ஸோ அதனால வந்து இந்த பழமே வந்து கிட்டத்தட்ட வெயிட் வந்து ஒரு 5 கிலோ இருக்கும். வெயிட்டு பார்க்கறது சின்ன பழமாக இருக்குது, ஆனால் வெயிட் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 5-6 ஒரு 8 வருஷத்து மரத்துலலாம் கண்டிப்பாக வந்து இது வந்து 20-25 கிலோ வெயிட்டுக்குள்ளே பழம் காய்க்கும். அதுதான் இந்த ஜாக் 33யோட ஸ்பெஷல். வந்து 25 கிலோ பழம்லாம் நம்ம பறிக்கலாம், கண்டிப்பாக பறிக்கலாம். இப்போ இந்த இந்த பழத்தை கட் பண்ணுறதுன்னா இன்னொரு விஷயம்னு சொல்லேன், இந்த இது வந்து ஏடிஎம் பழான்னே சொல்லலாம். அதாவது ஆல் டைம் தான், இதெல்லாம் ஆல் டைம் தான் காய்க்கிறது. பொதுவாக தாய்லாந்து வரைக்கும் உள்ள ரெட்டு பிங்கு கம்போடியன் இது எல்லாமே ஆல் டைம் தான். ஆனால் அந்த ஆல் டைம்லையும் சீசனில் வந்து அதிக அளவில் காய்க்கும். இது வந்து ஒரு சீசன், இப்போ ஆக்சுவலாக பல சீசன்லாம் வருதுன்னா அந்த சீசனில் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்ச மரம் வந்து கிட்டத்தட்ட 200 கேஜி பழம் பறிக்கும். அப்போ வந்து ஒரு 10-15 பழம் கண்டிப்பாக அது பறிக்கும். இது மட்டும் இல்லை, பிங்கும் அதிக அளவில் காய்க்கிற வெரைட்டி, இந்த பழமும் அதிக அளவில் காய்க்கிற வெரைட்டி. நான் அந்த வீடியோவில் காட்டிப்பேன் இது எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குதுன்னு. கொத்து கொத்தாக தான் காய்க்கும். இனி நம்ம அதாவது ஒரு மரம், அந்த மரத்தோட ஏஜ்ன்னு பார்த்தா 60 வருஷம் கண்டிப்பாக நமக்கு அது பலன் தரும். இப்போ நம்ம அதை வெட்டுறோம். நல்லா ஹார்டாக தான் இருக்குது, ஏன்னா இப்போ பறிச்சது தானே. வாசம் வரலன்னா வெட்டியிருக்க மாட்டேன். இது நல்ல வாசம் வந்துட்டு, ஆனால் சொன்னது மாதிரி பால் இல்லை. பால் இருந்தால் அந்த கத்தியில் எடுக்கும்போதே அவ்வளோ பால் வரும். இது கலர்லாம் என்ன கலர்ன்றது தெரியல, பட் பார்ப்போம். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்த்தீங்களா, எல்லோ தான், எல்லோ கலர் தான். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பறித்த பழம் தான். ஆனால் பார்த்தீங்களா, பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சுளைகளை பார்த்தீங்களா, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இது வெயிட்டு பயங்கர வெயிட்டாக இருக்குதுன்னு சொன்னோம்ல. பழம் சின்னதாக இருந்தாலும் வெயிட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே ஒரு பலாப்பழம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நமக்கு அந்த சுளைகளை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நான் கட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிட்டு இந்த நடுவில் உள்ள அந்த காம்பு பகுதியெல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி பிரித்தாலே அது பொல பொல பொலன்னு அழகாக வந்துடும். இது வீட்டில் ஒரு 6 பேர் உள்ள உங்களுக்கு இந்த ஒரு 5 கிலோ பழம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு காணும். பீனட் எவ்வளோ கலராக இருக்குதுல, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்மகிட்ட கிடைக்கும். இதெல்லாம் ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு. சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுளை எடுத்து நான் டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன்.
நான் சொல்றேன், இதெல்லாம் எங்களுக்கு நாங்க மதர் பிளான்ட்க்கு நீ வச்சது. சோ வந்து அதனால வந்து இந்த மதர் பிளான்ட்க்கு எல்லாம் அந்த அளவு உரம் போட மாட்டோம். ஆனா நாங்க செடிகளை சேல்ஸுக்கு நீ வளர்க்குற அந்த செடிகளுக்கு எவ்வளவு உரம் போடுவோன்னு நான் வீடியோல காட்டுவேன் பாருங்க. ஆனா இதெல்லாம் நல்ல உரச்சத்துக்கள் எல்லாம் இருக்கும்னா சுளைகள் இன்னும் பெருசா இருக்கும். இந்த இந்தியன் வெரைட்டியை விட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மடங்கு, என்ன 10 மடங்குனே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஹையா தான் இருக்குது. தேன் இருக்குல்ல, தேன் இருக்குது. அதனால இது இதனோட சுவையே ரொம்ப சொன்னா, இது வந்து நம்ம வீட்டில் இந்த பழம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். அது எப்போவுமே ஒன்று நம்ம வீட்டில் ஒரு மரம். சில வெரைட்டிஸ் பொதுவாக வந்து இதுவெல்லாம் மார்க்கெட்டுக்கு வரோம்னா இன்னும் 10 வருஷம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இதுவெல்லாம் யாருமே வாங்கி வச்சு கமர்ஷியலாக பயிரிட ஆரம்பிக்கல. ஆனால் இதுவெல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் மார்க்கெட்லேயும் நல்ல சேல்ஸ் ஆகும். இது ஏன்னா இந்த பழங்களை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வேறு பழங்களை வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ருசி பல மடங்கு இனிப்பு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பழத்திருந்து இரண்டாவது அந்த தேன் மாதிரி இருந்து நம்மள அந்த இது வந்து சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பழங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு மரம் இந்த வெரைட்டிஸ் பலா மரங்கள்லாம் வாங்கி வைங்க. பிங்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெட்டு அது ஒரு டேஸ்ட்டு. கம்போடியன் ஆரஞ்சுன்னு அது ஒரு டேஸ்ட். நான் எல்லாமே சாப்பிட்டனால சொல்கிறேன், அதுவெல்லாம் நமக்கு கிடைக்குது, நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ வந்து உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆனால் தான் இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டுக்கே கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக ஒரு நாள் வரும், ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த பழங்கள்லாம் நீங்கள் பெரிய பெரிய பிளான்ட்டே நம்மகிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கி இதெல்லாம் 1.5 வருஷத்துலேயே காய் போடுற பிளான்ட்கள். இந்த ரொம்ப குயிக்காக காய்க்கும், சின்ன பிளான்ட்லேயே காய்க்கும். ஸோ வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் நம்மகிட்ட 2 நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சுளைகளை பாருங்கள், எவ்வளோ சுளை இருக்குன்னு பாருங்கள். நேரடியாக நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நான் இதை டேஸ்ட் பார்க்கறது ஜிப்லாக் கவரில் தான் நான் வச்சு வச்சுருப்பேன், ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். நம்ம இப்படி சாப்பிட்றதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், பலாப்பழம் எப்போவுமே கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெரைட்டிஸ் பலாக்களாக நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் சொன்னார், நான் வச்சேன் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா எல்லாமே நீங்கள் முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுத்தால். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வேறு பழங்களை வாங்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ருசியானது. இனி என்னென்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து இதில் இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், நிறைய இன்கம் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள பழம் விரும்பி வாங்குவாங்க, அதாவது மார்க்கெட்டில் எப்போவுமே விரும்பி கேட்குறது தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் அந்த இதில் வந்து நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து தாய்லாந்தில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாமே சொல்லுவேன், ஏன்னா முன்னக்கூட்டியே நமக்கு வந்து இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இனி வந்து சீசன் இந்த பழங்களுக்கு வந்து கிடையாது, ஆல் சீசன் தான். இப்போ பாருங்கள், ஒரு தட்டு நிறையா இருக்குது, இதே ஒரு 1.5 கிலோ இருக்கும். இது வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு 5 பேர் இருந்தாலும் அந்த 5 பேர்த்துக்கும் அழகாக போதும். இதில் வந்து பாதி பழம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன், இன்னும் பாதி இங்கே இருக்குது. எடுத்தது ஒரு சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உதாரணத்துக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பழம், அந்த மரத்துலேயே உள்ள ஃபஸ்ட்டு பழம். இனி உள்ளதெல்லாம் இன்னும் பெருசாக வரும். ஸோ வந்து அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பழம் கட் பண்ணாலே ஒரு வீட்டுக்கு ஒரு போதும் போதும் இந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ருசியும் உள்ள ஒரு இது சாப்பிட்டனால இப்போ நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டேன், இதனோட ருசி தெரியும். இது எல்லாம் இனி வந்து நாளைக்கு என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் சென்னை அங்கங்கிருந்துலாம் வருவாங்க, சென்னை வருவாங்க, சேலம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இனி வரவங்களுக்கு வேண்டி நான் இதை வந்து என்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், நாங்கள் டேஸ்ட் பார்த்தாச்சு. அதான் தேவையான அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இருந்தாலும் வார கஸ்டமர் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தே அந்த பிளான்ட்டை ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த அளவுக்கு இது இருக்குது. இப்போதைக்கு வந்து நான் வந்து எனக்கு வார கஸ்டமருக்கு அவ்வளோத்துக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் டேஸ்ட் பார்க்கறதுக்கு. அவங்க அந்த பிளான்ட் வாங்குறாங்களோ வாங்கணும், ஜஸ்ட் அவங்க டேஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுடுது. இந்த மாதிரி இந்த பழாக்கள் வந்து வீடியோவில் நான் சொல்கிறதும் செய்யும், அதை வந்து உணர்வு பூர்வமாக அவங்க அறிவிக்கணும்னா இந்த பழத்தை கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு பார்த்தா தான் சொல்லுவாங்க. அவங்களுக்காண்டி தான் நான் இதை வந்து இப்போ சிப்லாக்கில் வந்து லாக் பண்ணி வைக்க போகிறேன். கண்டிப்பாக ஏன்னா வாரவங்களுக்கு நான் 1-2 தான் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்தாலுமே இது வந்து ஒரு 10-15 கஸ்டமருக்கு நான் கொடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது.
நாளைக்கு நாளையிலேருந்து வரவங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ நான் இந்த சிப்லரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும், ஒன்றுமே செய்யாது. பார்த்தீங்களா, இதில் பாலே கிடையாது, மற்ற பழம் மாதிரி கிடையாது, இதில் வந்து பால் கிடையாது, சுத்தமாக கிடையாது. இல்லைனா கத்தியை கழுவுறதுக்கே பெரிய கஷ்டமாயிடும், கை கழுவணும் ரொம்ப இது. இதில் வந்து அந்த ப்ராப்ளங்களே கிடையாது. அப்படி ஒரு ருசி, தேன் தோத்துப்போம், உண்மையிலே தேன் தோத்துப்போம், அப்படி ஒரு ருசி. சொல்லுங்களா, மற்ற பழாவோட இது 10 மடங்கு அதிக சுவை. ஆனால் இது சாப்பிட்டு பார்க்குறவங்க யாரும் இந்த பிளான்ட்டு வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு. இதுவரை பேர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, J33 அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே தவிர, ஆனால் இதை சாப்பிட்றவங்க ரியலியா எத்தனை பிளான்ட்டு வாங்குறாங்கன்னு பாருங்களா, அந்த அளவுக்கு வாங்குவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.